Dave's the Daily. அண்மைச் செய்தி, தலைமைக் கழகத்தில் இருந்து புதிய கழக உறுப்பினர் உரிமைச் சீட்டுகளை பெற்று சென்றவர்கள் சம்பந்தப்பட்ட கழக உறுப்பினர்களிடம் வழங்கும் பணியை விரைந்து முடித்திட வேண்டும் என்று கழக நிர்வாகிகளுக்கு அதிமுக செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வணக்கம் அருண். தலைமைக் கழகத்திலிருந்து புதிய கழக உறுப்பினர் உரிமைச் சீட்டுகளை பெற்றுச் சென்றவர்கள் சம்பந்தப்பட்ட கழக உறுப்பினர்களிடம் வழங்கும் பணியை விரைந்து முடித்திட கழக நிர்வாகிகளுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்து முக்கிய அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் கழகத்தினுடைய வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் தங்கள் பகுதிகளில் ஆற்ற வேண்டிய மக்கள் பணிகள் குறித்தும் ஒன்றிய நகர மாநகராட்சி பகுதிகளில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் கழக உறுப்பினர்கள் பங்கேற்கும் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டங்களை 23/10/2024 நடத்தி முடித்திட அறிவுறுத்தியிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் புதிய கழக உறுப்பினர் உரிமைச் சீட்டு வழங்கும் பணியில் சம்பந்தப்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த தலைமைக் கழக செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் அனைவரும் முழுவீச்சில் ஈடுபட்டு வருவதை நான் நன்கு அறிவேன் என்றும், கழக பணிகளில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு பணியாற்றி வரக்கூடிய அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தலைமைக் கழகத்திலிருந்து உறுப்பினர் உரிமைச் சீட்டுகளை பெற்றுச் சென்றுள்ள நிர்வாகிகளில் சிலர் சம்பந்தப்பட்ட கழக உறுப்பினர்களிடம் உறுப்பினர் அட்டைகள் வழங்கும் பணியை இன்னும் நிறைவு செய்யவில்லை என்ற தகவல் கிடைத்துள்ளது என்றும், ஆகவே நிர்வாகிகள் அனைவரும் உடனடியாக சம்பந்தப்பட்டவர்களிடம் கழக உறுப்பினர் அட்டைகளை ஒப்படைக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார். உறுப்பினர் உரிமைச் சீட்டுகளை வழங்கும் பணி நிறைவு பெற்றவுடன் சம்பந்தப்பட்ட மாவட்ட கழக செயலாளர்கள் தங்கள் மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒன்றிய நகர மாநகராட்சி பகுதி வாரியாக கழக செயல் வீரர்கள் செயல் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டங்களுக்கான ஏற்பாடுகளை செய்திடுமாறு, அக்கூட்டங்களில் தலைமைக் கழக செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்று ஆலோசனை வழங்கிடும் வகையில் ஏற்பாடு செய்து நடத்திடுமாறு கேட்டுக் கொள்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். ஒன்றிய அளவில் நடைபெறக்கூடிய கூட்டங்களில் சம்பந்தப்பட்ட ஒன்றியத்தைச் சேர்ந்த மாவட்ட கழக சார்பு அமைப்புகளுடைய நிர்வாகிகள், ஒன்றிய கழக நிர்வாகிகள், கிளைக்கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள், பேரூராட்சி கழக நிர்வாகிகள், வார்டு கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளும், நகர அளவில் நடைபெற்று வரக்கூடிய கூட்டங்களில் சம்பந்தப்பட்ட நகரத்தைச் சேர்ந்த மாவட்ட கழக சார்பு அமைப்புடைய நிர்வாகிகள், நகர கழகத்தினுடைய நிர்வாகிகள், வார்டு கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள், மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதி அளவில் நடைபெறக்கூடிய கூட்டங்களில் சம்பந்தப்பட்ட பகுதியைச் சேர்ந்த மாவட்ட கழக சார்பு அமைப்புடைய நிர்வாகிகள், பகுதி கழக நிர்வாகிகள், வட்டக்கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள், சம்பந்தப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும், ஒன்றிய நகர பேரூராட்சி பகுதி அளவில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகளும், உள்ளாட்சி அமைப்புக்குரிய பிரதிநிதிகளும், கழக உடன்பிறப்புகளும் தவறாமல் கலந்து கொள்ளும் வகையில் ஆலோசனை கூட்டங்களை ஏற்பாடு செய்து நடத்திட வேண்டும் என்றும், அவ்வாறு நடைபெறும் கூட்டங்களில் கலந்து கொள்வோருடைய கையொப்பங்களை மினிட் புத்தகங்களில் பெற்று அதன் நகலை தலைமைக் கழகத்திற்கு தவறாமல் அனுப்பி வைக்குமாறும், ஆலோசனை கூட்டங்களை வருகின்ற 23/10/2024 நடத்தி முடித்திருமாறு கேட்டுக் கொள்கிறேன் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார். தலைமைக் கழகத்தில் இருந்து புதிய கழக உறுப்பினர் உரிமைச் சீட்டுகளை பெற்று சென்றுள்ளவர்கள் சம்பந்தப்பட்ட கழக உறுப்பினர்களிடம் வழங்கும் பணியை விரைந்து முடித்திட வேண்டும் என்று கழக நிர்வாகிகளுக்கு அதிமுக செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார்.